ஐயா ரெண்டே ரெண்டு சாந்த ஐயா ஆளும் பெண்ணும் தாயா. எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் ஒரு சங்கிலி கோர்வை மாதிரி இருக்கும் இருக்கணும் கஷ்டம். அதுக்கு பெண்பாவுக்குள்ள ஏகப்பட்ட இலக்கண விதிமுறைகள் இருக்கு. சம்மை பாட்டு பாடிய பாடல் ஆக்சுவலி நான் பாடியிருக்கேன், 4000 மேல பாடியிருக்க வேண்டுமா? இது நம்ம பாடலா சொல்ல வேண்டாம், நமக்கு வழிகாட்டிகளை பாடல சொல்றேன். சாதி ஒரு சொல்லு, அதுக்குள்ள ரெண்டு எழுத்து, அதுக்குள்ள ரெண்டு அசை. எத்தனை சாதி இப்ப எவ்வளவு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த சாதிக்குள்ளேயே எத்தனை பிரிவு இருக்குதோ, அது எத்தனை எழுத்து இருக்குதோ, எத்தனை அசை இருக்குதோ, அப்படி அந்த சாதிக்குள்ளேயே வந்துடும். அது சாதி அப்படின்னா என்ன, சா அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது ஒரு அசை, தி என்பது ஒரு அசை, இந்த ரெண்டு அசையும் சேர்ந்து ஒரு சொல்லு சாதி. இரண்டு இதுவரைக்கும் இது இப்ப முதல்ல ஒரு எழுத்து தான் ஒரு அசையாக வந்துச்சு, இப்போ இரண்டு இரண்டொழிய ஒளிய ஒளி என்பது வரைக்கும் ஒரு 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 அசை, யா ஒரு அசை, இரண்டொழிய வேறில்லை. இந்த வேறில்லை என்பதை வேறு கூட்டல் இல்லை அப்படி பிரிக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் சொல்ல போறதுனால் மேதினியில் இட்டார் பெரியோர் இராதால் பட்டாங்கி உள்ளபடி அமைப்பாட்டி பண்றாங்க. சாதி என்கிறது இல்லையா, ரெண்டே ரெண்டு சாதி தாயா ஆணும் பெண்ணும் தாயா. ஏயா போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறீர்களே. அமைப்பாட்டி ஒரு சாதாரணமான வகுப்பு, கூழுக்காக கவி பாடியவள், கூழுக்காக கவி பாடிய நம் கிளைவி கூணக்கிளை, கூழுக்காக கவி கவி பாடும் கூணக்கிளவி நம் கிளவி அப்படின்னு ஒன்று ஒன்று வேற ஒருத்தம் பாடி வச்சுட்டோம். அந்த கிளவியை கேவலம் மாப்பை பாடணும் பாருங்க, இன்னொருத்தர் பொண்ணும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் எல்லாம். என்ன அதை அவன் அதை அதை எடுத்துக்கிட்டு போய் சும்மாயா இருந்தான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவனை ஒட்டி இருக்கக்கூடிய அவன் மக்கள் இருக்காங்களா இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க மாமே மச்சான் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவன் பாட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு அங்க வாசலுக்கு போன உடனே அங்க மனைவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வீட்டுக்காரர் பொண்ணையும் பொருளையும் பொக்கிசத்தையும் அள்ளிட்டு வரப்படாருன்னு. கடைசிக்கு பார்த்தா சொன்னாங்கன்னா வீட்டுக்கு போகும்போது அவன் வெறுங்கையோட போய்கிட்டான். பழைய நிலம் என்ன இப்படியெல்லாம் சங்கடப்பட்டிருக்காங்க அந்த காலத்து புலவர்கள். புகை போகும் இடத்துல கூட புலவன் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க, புகை போக முடியாத இடத்துக்கும் புலவன் போவானோ அப்படின்னு. நம்ம வீட்டிலாம் இப்போ கரண்ட் அடுப்பு வந்துருச்சு, இந்த கேஸ் அடுப்பு வந்துருச்சு, இதுக்கு புகை இல்லை. அந்த காலத்துல விறகு போட்டு எரிச்சாங்களா இல்லையா, அப்போதைக்கு என்ன வரும், புகை வருமா இல்லையா, அந்த புகை எங்க சந்து வந்து இருக்கோ அங்க போய் இருக்கும். சாதி இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்தது ஒரு சொல்லு. இரண்டொழிய இதுக்குள்ள அதுக்குள்ள ரெண்டு அசை இருந்து இப்ப நான் சொன்னதுல மூணு அசை இருக்குது, இரண்டொழிய மூணு அசை இருக்குது. என்ன சாதி இரண்டொழிய ரெண்டு சொல்லாயிருச்சா, வேறில்லை வே என்பது ஒரு அசை, இல்லை வேறில்லை இதுக்குள்ள மூணு அசை. அது எத்தனை அசை இருக்கணும், இருக்கக்கூடாது, ரெண்டு அசை இருக்கணும், மூணு அசை இருக்கணும், குரலுக்கு மட்டும் கடைசியில் முடிக்கும் போது ஒரு அசை இருக்கணும். குழலில் இது யாழின் இது எண்பத்தம் மக்கள் மழலை சொற்கேளா அதவர் ஒரு சொல்ல ஒரு அசை இருக்கு இதுக்கு. குழலின் இது யாழின் இது என்ப தம்மக்கள் மழலை சொற்கேளா அதவர் இதுக்குள்ள எத்தனை ஏழு சொல்லு இருக்கு, ஏழு அசை ஏழு சொல்லு இதுக்குள்ள ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ரெண்டு அசையோ மூன்று அசையோ இருக்கும், கடைசிக்கு மட்டும் ஒரு அசை இருக்கும். எப்பவுமே ஒரு அசையில முடிக்கணும், ஒரு அசையில முடிக்கணும், ரெண்டு அசையில முடிச்சா அது குரல் கிடையாது, குரல் உண்டு இருக்கா. ஆமா
என்ன எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னாச்சுன்னா, யாகாவாராயினும் நாகாக்க, யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு. எத்தனை சொல் வந்துருக்குது பட்டு? அசை ரெண்டு அசை இருக்கு. பட்டுக்கோட்டை மாதிரி, பட்டுக்கோட்டையா தஞ்சை திருவோட மாதிரி தஞ்சை. பட்டுக்குள்ள மூணு இருக்கு, அப்படி மூணு இருக்கிறதே யாருக்கும் தெரியலையே. ஏன் பட்டு என்பது பட் ஒரு அசை, டூ ஒரு அசை. இப்ப ரெண்டு அசைக்குள்ள பட்டுன்னு வந்துருச்சு. மூக்கு, மூக்கு ரெண்டு அசை ஒரு சொல். கா ஒரே ஒரு எழுத்து, தூ ஒரு எழுத்து. இப்போ இது கா என்பது ஒரு அசை, தூ என்பது ஒரு அசை, காது என்பது ஒரு சொல். கண் ஒரு அசையோட முடிஞ்சு போச்சு, ஒரு பொருளும் வந்துருச்சு. முடி, மயிர் ஒரு ஒவ்வொரு அசை தான், அது ஒரு பொருளை கொடுத்து. இதெல்லாம் அந்த காலத்து புலவர்களெல்லாம் அப்படி பிரித்து வச்சுட்டாங்க. 2000-3000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த புலவர்களெல்லாம் ஒரு சொல்லுனா இப்படி இருக்கணும், பொருளுடையதாக இருக்கணும் முதல்ல. இப்போ கண்ணாடிங்கிறாங்க, முருகாப்பியர் என்ன சொல்லுவார் கண்ணாடியை பற்றி? அவர் காலத்தில் கண்ணாடி கிடையாது, இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவார் அதில்? எத்தனை என்ன என்ன இலக்கணம் சொல்லுவார்? அந்த காலத்திலே கண்ணாடி இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். கண் ஆடி, ஆடை மாதிரியா? ஆமா, ஆடி ஆடுவது. இப்ப நம்ம இந்த இப்ப இந்த மாதிரி இதுக்குள்ள இதுதான் இப்ப ஆடி ஆடுது. ஆடி அது வாட்டுலதான் இருக்குது. நம்ம கை இப்ப ஆடுது இல்லை, அதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிக்குது. அப்படி ஒவ்வொரு செயலை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சான். இப்போ ஆடுன்னு நம்ம சொல்கிறோம்னா அது போகும்போதே அப்படி குதிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு வெளியே போகுது. ஆடு ஆடி ஆடி போகுது, அது ஆடு. வெள்ளாடு செம்மறை ஆடு இப்படின்னா அதனுடைய நிலத்தையும் தோற்றத்தையும் வச்சுட்டு விட்டாங்க. மாடு அம்மா என்ன வருது? அம்மா காட்டுக்கு போயிட்டு மெஞ்சிட்டு வீட்டுக்கு வருது. அதோட கன்றுக்குட்டி வீட்டில் தொழுவத்தில் கிடக்குது. அங்கிருந்து வரும்போது தன்னுடைய குழந்தைக்கு நான் வாரம்பா அப்படிங்கக்கூடியதுக்கு அம்மா அங்குது. இங்கே வீட்டில் கட்டி கொடுக்கக்கூடிய கன்றுக்குட்டியும் அம்மா அப்படிங்க போய் என்ன செய்யுது? அதுக்கு வேண்டிய பாலை குடிக்குது. அம்மா ரெண்டு அசை, ஒரு அசை, மூன்று அசை, நான்கு அசை வரக்கூடாது. இந்த விசிறி விசிறி வீசுது, வீசுவது அது ஒரு வி என்ற ரெண்டு இதுக்கு பதிலாக ஒன்றாக மாறிப்போச்சு. வீசுவது விசுவது விசு அது வீசுது, அதான் விசுது. அப்படி விசிறியாக மாறிடுச்சு. ஒவ்வொன்றும் எப்படி எப்படியெல்லாம் வார்த்தைகளை தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஆரம்பிக்குது என்ன? முதல்ல மா அப்படின்னு ஆரம்பித்தது, அப்புறம் அம்மா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம் மனுஷன். அம் அப்படின்னா என்ன தெரியுமா? அம் என்றால் அழகுன்னு அர்த்தம்.